இங்கே சொல் பார்க்கலாம் தேவத்தை சொல்பவர் ஆசான் கேட்பவன் கீழன் அல்லவா புதிதாய் கற்றுக்கொள்பவர்களுக்கு நீ கூறும் விளக்கம் பொருந்தும் கற்றிருந்தாலும் கற்றறிந்ததை மீண்டும் பிறரிடம் கேட்க பிரியப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் தேவத்தை கேட்பவன் கீழன் சொல்பவன் ஆசான் இதை ஒப்புக்கொள்கிறீர்களா சரி ஒப்புக்கொள்கிறேன் அப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய்ப்புச்சி சீரனாக மன்னியிடுங்கள் நான் ஆசானாக அமர்ந்ததை உபதேசிக்கிறேன் நான் தந்தை நீ மைந்தரடா அதை மறந்து விடாதே அது உறவு முறையில் உன்னை ஆக்கியவனே நான் காரணத்தோடு படைத்தீர்கள் எப்படி பார்த்தாலும் உன்னிலும் உயர்ந்தவன் நான் இல்லை தங்களை விட உயர்ந்தவன் நான் தான் எப்படி தந்தையே நீங்கள் பஞ்சாட்சரன் நான் சடாட்சரன் சிவாய நமவென்று உங்களுக்கு ஐந்தெழுத்து சரவண பவ என்று எனக்கு ஆறெழுத்து போதுமா இன்னும் விளக்கம் தேவையா உள்ளாத பிள்ளை நீ சரி வேதத்தை சொல்லு சீடனே அவரு சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா